பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 4:23 வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவனே புறப்படுமா? எங்கேருந்து? இருதயத்திலிருந்து. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் எதால் நிரம்பி இருக்கு? எண்ணங்களால் நிரம்பி இருக்கு. இருதயத்திலிருந்து தான் எண்ணங்கள் புறப்படும். உன் இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா? அவன் இருதயத்தினுடைய நினைவு எப்படியோ அப்படிதான் அவன் இருப்பானாம். அதனாலதான் இருதயத்தின் நினைவுகளை காத்துக்கொள். ஜீவனே அங்கிருந்து தான் உண்டாகுது. அந்த எண்ணங்கள்ல இருந்து தான் ஜீவன் உண்டாகுது அப்படின்னு ஆவியானவர் இன்னைக்கு சொல்றார். பிரியமானவர்களே, அப்படியானால் நம்முடைய இருதயத்தை எப்படிப்பட்ட எண்ணங்களால் நிரப்பணும்? எப்படிப்பட்ட எண்ணங்களால் நிரப்பணும்? தேவனுடைய எண்ணங்களால நம்முடைய இருதயத்தை நிரப்பிடணும். பிரியமானவர்களே, தேவனுடைய எண்ணம் எங்க எழுதப்பட்டிருக்கு? இந்த வேத புத்தகத்துல உள்ள ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய எண்ணங்கள் தான். தேவனுடைய எண்ணங்களால் நிரம்பி இருக்கிற புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். தேவனுடைய எண்ணங்கள் இதை வாசிக்க 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 தியானிக்க தியானிக்க தேவனுடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணமா மாறிடும். அப்ப நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவன் புறப்படுமா? ஜீவ ஊற்றுகள் புறப்படுமா? அப்படின்னா நம்ம பிரயோஜனமான ஒரு பாத்திரமா நம்ம மாறிடுவோம் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்முடைய இருதயம் நல்லா வாழ வைக்கிற தேவனுடைய எண்ணங்கள், அதாவது அவருடைய வார்த்தையால எப்பவும் நிரம்பி இருக்கணும். பிசாசு ஒரு காரியத்துக்காக ரொம்ப தீவிரப்படுவான். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய எண்ணமாகிய அவருடைய வார்த்தையை எப்படியாவது திருடிடணும். இரவும் பகலும் போராடுவான். பிரியமானவர்களே, அவன் திருடன். எதுக்காக ரொம்ப வேதனைப்படுவான்னா, தேவனுடைய எண்ணத்தால ஒரு மனுஷனுடைய இருதயம் நிரப்பப்பட்டிருந்தா அவன் ரொம்ப கவலைப்படுவான். ஐயோ, இவன் வாழ்ந்து சுயித்துருவானே அப்படின்னு சொல்லி அதை திருடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவான். மாத்திரமல்ல, தேவனுடைய எண்ணமாகிய ஒரு வார்த்தையை நம்ம ஆழமா நம்பும் போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையா மாறிடும். பிரியமானவர்களே, அதனால நம்முடைய எண்ணங்களை குறித்து நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் காணப்படணும். தேவனுடைய எண்ணம் நம்முடைய எண்ணமாய் மாறும் பொழுது நமக்கு ஜீவன் உண்டாகும், வாழ்க்கை உண்டாகும். அதனால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய எண்ணம் நம்ம எண்ணமாக மாறணும். அதுக்கு வேத வசனங்களை தியானிக்கணும். வார்த்தை தான் அவருடைய எண்ணம். பிரியமானவர்களே, அவருடைய எண்ணத்தை தான் அங்கே எழுதி வச்சிருக்காரு. மறந்துடாதீங்க, நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவன் பிறந்து ஓடி பாய்ந்து ஓடி அது உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் கணவனுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, நீங்கள் ஆசீர்வாதமுள்ள மகளாய் மகனாக மாறுறதுக்கு தேவனுடைய எண்ணம் உங்கள் எண்ணமாக மாறட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, நல்லதொரு வித்தியாசமான பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இந்த வேத வசனங்கள் உங்கள் எண்ணம் தான் சுவாமி. அதை நாங்கள் நம்பும்போது எங்கள் வாழ்க்கையாக அது மாறிடும் ராஜா. சுவாமி, உங்கள் எண்ணத்தால் எங்கள் இருதயத்தை நிரப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆதலா எங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டாகுமே, அதி நிமித்த எங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டாகுமே, அதை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.